PubG மதனுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? ஆடி கார் தான் எங்ககிட்ட இருக்கு, லக்ஸரி கார்லாம் எதுவும் இல்லன்னு கிருத்திகா சொல்லியிருக்கிறாங்க. மதன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் எல்லாத்துக்குமே மதனோட மனைவி கிருத்திகா எவிடன்சஸ் கேட்குறாங்க. இந்த கட்டத்துல இருந்து இந்த வழக்கு எப்படி முன்னேறி நகரப்போகுது, இது பற்றிய எபிசோட் தான் இப்போ நீங்க நவீன ஷோல பார்க்க போறீங்க. அந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. மறக்காம காவேரி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு நவீன ஷோ அண்ட் ஐ எம் நிஷா. பப்ஜி மதனோட மனைவி கிருத்திகா சென்னை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸோட வளாகத்தில் ப்ரெஸ் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? மதன் சட்டத்திற்கு புறம்பாக சட்ட விரோதமாக எதுவுமே செய்யலைன்னு அவர் சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறது பொய்யன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் மதன் எந்த சொத்துக்களையும் வாங்கலைன்னு, இவங்க ரெண்டு பேரில் எந்த சொத்துமே இல்லைன்னு, இவங்க கிட்ட 2 கார் தான் இருக்குதுன்னு, அதுவும் ஆடி கார் தான் இருக்குது, சொகுசு கார்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க தங்கி இருக்கிறது கூட வாடகை வீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ மதனுக்கு எப்படி தான் பணம் வந்தது, எங்கேருந்து தான் அவருக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டதற்கு கிருத்திகா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் 20 மணி நேரம் பப்ஜி விளையாடுவார், வெறும் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவார். இப்படி பப்ஜி விளையாடி சம்பாதிக்கிறது தான் அவரோட வேலை, இதுதான் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து யூடியூப் ப்ரீமியமில் சூப்பர் சாட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சர் மூலமாகவும் இவங்களுக்கு பணம் வந்திருக்கு. இதை தவிர்த்து வேறு எந்த வழி மூலமாகவும் இவங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது முடக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் அவங்க வாடகை வீட்டோட சாவி கூட காவல்துறையினர்கிட்ட தான் இருக்குதான். அவங்க விசாரணைக்குன்னு போனப்போ, கிருத்திகா விசாரணைக்குன்னு போனப்போ இவங்க சொன்னதை எதையுமே காவல்துறையினர் நம்பலைன்னு கிருத்திகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் கிருத்திகாவும் எப்படி சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா, இவங்க தான் அந்த சேனல்ஸுக்கு, மதனோட யூடியூப் சேனல்ஸுக்கு அட்மின்னும், இவங்களும் சில சமயங்களில் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி அதில் வீடியோ போட்டதாகவும் சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் சமீபத்தில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் கிருத்திகா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டதை தவிர்த்து அவங்களுக்கும் அந்த சேனல்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு சில வீடியோஸில் பேசினதாகவும், பப்ஜி விளையாண்டதாகவும், இவங்களும் கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசினதாகவும் கூறப்படுவது எல்லாமே பொய்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸ் நல்லா ட்ரெண்டிங்கில் இருந்தப்போ ஒரு வீடியோ வந்திருந்தது, அதில் இருந்த பெண் குரல் கிருத்திகானும், இந்த கிருத்திகா தான் மதனோட ஒய்ஃப்னு சொல்லப்பட்டது, அது எல்லாமே பொய்னு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் கிருத்திகாவோட ஒய்ஃபோட குரல்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அதை நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கமிஷனர் ஆஃபீஸ்க்குன்னு யாரும் சும்மா போக மாட்டாங்க. ஸோ கிருத்திகா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனதற்கான காரணம் என்னன்னு செய்தியாளர்கள் கேட்டப்போ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 200 பேர் மதன் மீது புகார் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 200 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவங்க மீது குண்டர் சட்டம் பாய்ந்து விட்டதாகவும், அதை இவங்க லீகலாக ஃபேஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. 4 பேர் மட்டும்தான் எங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறாங்க, மற்றவங்கள்லாம் யார்? இந்த 4 பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக குண்டர் சட்டம்லாம் போடுவது சரியான கேள்விகளை கிருத்திகா எழுப்பியிருக்கிறாங்க. மதன் மீது கொச்சையாக பேசுவது உட்பட இன்னும் நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பண மோசடி. நிறைய பேர்கிட்ட இருந்து இவர் பணம் மோசடி செய்ததாகவும் வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதுக்கு கிருத்திகா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களை பற்றி அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, அதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. பேசிக்கலி கிருத்திகா எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்குறாங்க. ஆனால் டெஃபினெட்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட காட்டணுங்கிற ஒரு கட்டாயம் போலீஸ்க்கு கிடையாது. தேவைப்பட்டால் கண்டிப்பாக காட்டுவாங்க, தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஆதாரங்கள் என்னென்னு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேஸ் கரெக்டாக முடிகிற வரைக்கும் இந்த ஆதாரங்களை வெளியே சொல்லணும்னோ இல்லைனா யாருக்கும் தெரிவிக்கணும்னோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவசியம் கிடையாது. பட் அதை தான் கிருத்திகா மறுபடி கேட்குறாங்க, ஆதாரம் இருக்கான்னு. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இருக்குதான்னு தான் கேட்குறாங்க. சரி, இதெல்லாத்தையும் விடுங்க, பப்ஜி விளையாடும் போது ரொம்ப அசிங்கமான கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விளையாடுறது மட்டும் சரியா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கிருத்திகா என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர் வேணும்னு அப்படி பேசலை, அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வேணும்னு இவரோட கோவத்தை தூண்டி விட்டுருக்குறாங்க, அதனால தான் அவர் அப்படி பேசியிருக்கிறாரு. நீங்கள் வேணால் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், குறிப்பிட்ட ஒரு 4 பேர் இருப்பாங்க, அந்த 4 பேர் தான் மதனை இப்படி கெட்ட வார்த்தைகள் போட்டு பேச வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யார் எப்படி தூண்டுறதாக இருந்தாலும் மதன் பேசின அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் பேசுறது சரியா தவறா? மதனோட ஃபாலோவர்ஸோட ஏஜ் குரூப் பற்றி நம்ம ஏற்கனவே முந்தைய எபிசோடுகளில் பார்த்துருந்தோம். சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இவரோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஃபாலோவர்ஸை கொண்ட மதன் இந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகளை பேசுவது சரியா? யாரோ தூண்டி விட்டாங்கன்றதுக்காக பேசுறது சரியா?
இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பப்ஜி மதன் ஜூன் 18 தேதி கைது செய்யப்பட்டார். 159 புகார்கள் அவர் மீது வந்திருக்குது. அதில் ஒரு சில புகார்கள் என்னென்னா, பெண்களை ஆபாசமாக பேசுவது, ஆபாசமாக திட்டுவது, தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவது, பேன் பண்ணப்பட்ட ஒரு செயலியை பயன்படுத்துவது, இந்த மாதிரி நிறைய புகார்கள் மற்றும் அதன் அடிப்படையில் வழக்குகளும் மதன் மீது போடப்பட்டுள்ளது. இது தவிர்த்து பண மோசடி கம்ப்ளைண்ட்ஸும் இவர் மீது வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட இருந்து இவ்வளவு பணத்தை அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த வழக்கு எப்படி நகர்ந்ததுன்னா நமக்கு நல்லா தெரியும். முதல்ல கிருத்திகாவை விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. புழல் ஜெயிலில் கிருத்திகா உட்பட அவங்களோட சின்ன குழந்தை கை குழந்தையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மதனை அரெஸ்ட் பண்ணாங்க. கிருத்திகா ஜாமீனில் வெளியே வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், நிறைய திருப்பங்களோட தான் இந்த வழக்கு நகர்ந்துட்டு இருந்திருக்கு. இதற்கிடையே நீதிமன்ற காவலில் இருந்த மதன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. நிறைய வழக்குகள் பதிவானதுனாலையும், நிறைய புகார்கள் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்ததுனாலையும் தான் அதை பேசிஸாக வச்சு குண்டர் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சரி, குண்டர் சட்டம்னா என்ன? குண்டர் சட்டம்னு பொதுவாக அழைக்கப்படுற அந்த சட்டத்தோட முழு பெயர் என்னன்னா, தமிழ்நாடு கள்ள சாராயம் காய்ச்சுவோர், போதைப் பொருள் குற்றவாளிகள், குண்டர்கள், பாலியல் தொழில் குற்றவாளிகள், குடிசை பகுதி நிலங்களை பறிப்போர், மணல் திருட்டு குற்றவாளிகள், திருட்டு வீடியோ குற்றவாளிகளின் அபாயகர செயல்கள் தடுப்பு சட்டம். இதில் சைபர் கிரைம்ஸும் அடங்கும். இந்த சட்டத்தின் மூலம் ஒருவரை சிறையில் தள்ள முடியும். நகர்ப்புறங்களில் காவல்துறை ஆணையர் மற்றும் கிராமப்புறங்களில் மாவட்ட ஆட்சியர் கலெக்டரால் இந்த சட்டத்தை செயல்படுத்த முடியும். அவங்களுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது சரியான்னு நீதிபதி உள்ளிட்டோரை கொண்ட ஒரு குழு ஆலோசனை செய்து முடிவு செய்யும். அந்த குழு என்ன மாதிரியான முடிவை எடுத்தாலும் உயர் நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் கூட பெற முடியும். குண்டர் சட்டம் உறுதி செய்யப்பட்டால் அந்த நபரை 12 சிறையில் தள்ள முடியும். மாநில அரசு நினைச்சதுன்னா முன்கூட்டியே விடுவிக்கவும் முடியும். இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் நிபந்தனையின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தால் அந்த நிபந்தனையை அவர் மீறிட்டார்னா அவருக்கு 2 வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். குண்டர் சட்டத்தோட பேசிக்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த கட்டத்துக்கு அப்புறம் மதனோட வழக்கு எப்படி போகும்? அவர் 12 ஃபுல்லாக ஜெயிலில் இருப்பாரா இல்லைனா முன்கூட்டியே விடுவிக்கப்படுவாரா, இதெல்லாத்தையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த எபிசோடோட எண்ட். அண்ட் ஆஸ் யூஷுவல், இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நிறைய பேர் காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கிறீங்க. வி தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் இந்த ஸ்டெப் எடுக்காதவங்க, ப்ளீஸ் டேக் தட் ஸ்டெப், யூல் நாட் ரிக்ரெட் இட். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோவில் சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ். We'll be right back.